அப்பல் அர்த்தம் என்ன? கலிஜாத்தும் நூறுல் வகிதாபும் முபீன் என்றதில் அந்த நூறு என்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதானே. அப்ப அவர் அதுக்கு எரிப்பானவர் தானே. ஆனால் அவர் தாடி கொள்ளல. இங்க வந்து இப்னு தைமியாவ குறை சொல்ற மாதிரி, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப குறை சொல்ற மாதிரி, ஏண்டா நாங்க முஹம்மது இப்னு அப்துல் வஹாப எதிர்க்கிறார்கள், இப்னு தைமியாவ எதிர்க்கிறார்கள். ஏன்? அவர் அல்லாஹ்வை அரசுல உட்கார வச்சிருக்கிறார். இதுக்கு நாங்க நேர எதிர்ப்போம். அல்லாஹ்வுக்கு உருவம் தப்பிக்கிறதுக்கு நாங்க நேர எதிர்ப்போம். அது அல்லாஹ் இது அல்லாஹ்னு சொல்றதுக்கு நாங்க நேர எதிர்ப்போம். இதுக்கெல்லாம் நாங்க எதிர்ப்போம். அப்ப இவர் இந்த கருத்து இங்க வந்து முதலாவது இதைத்தான் கேட்டார். என்ன? நாங்கெல்லாம் இப்படி தெரிஞ்சாவுக்கு எதிர்ப்பானார், மகாவிஷத்துக்கு எதிர்ப்பானார், பல பல இடங்கள்லாம் கூட்டம் நடத்தினார். இன்னொரு தகவலும் இருக்கு. அந்த தகவல் நேற்றுதான் எனக்கு கிடைக்குது. புத்தகத்தில ஒரு இவர்களோட கூட்டமா, அப்படி புத்தகத்தில் அந்த கூட்டத்துக்கு இந்த குளம்புடைய இருந்து சில மௌளைமார் போயிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மூளை மாதம் வராள் லெவலான் பாட்டி, அவர் அடுத்த பாட்டி, நான் நினைக்கிறேன் ஷாதியா தரிக்கத்துக்குள்ள ஒரு அப்பாவுக்குள்ள ஒரு அறிவோம் சொன்னேன் ஏசினான் லெபனான் பாட்டி கேட்டவர். அடுத்தவது ஏ அவரது எப்படி ஏசுவா ஒரு சஹாபி வேலை பாட்டி, உங்களோட நாங்க போறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் அந்த பாவத்தில் ஈடுபட முடியாது என்று சொன்னதாகவும் உறுதியான தகவல் நேற்று அந்த தகவல் எனக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, முகாமியார்கள் கைய வைக்கிறதாக இருந்தா இவங்க யாரா இருக்க வேணும் என்கிறத நீங்களே சிந்தனை செய்து கொண்டு பாருங்க. அப்போ இந்த நாட்டில் இப்படித்தான் அவர் கூண்டார். யாரு லெபனான் பாடி கூட்டார். இப்ப அவருக்கு அவருக்கு நாலு பக்கத்துல எதிர்ப்பு வந்தாச்சு. வந்ததுக்கு பின்னால இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்க உள்ளால கூலி குடிச்சான், இங்க உள்ளால கூலிக்கு குடிச்சான். அவங்க கூலியை எடுத்துட்டு இந்த வேலை செய்யறாங்க. கூலியை எடுத்தா ஏதாவது பேசத்தானே வேணும், இட்டு கட்டணும், பொழிய சொல்லணும், பரட சொல்லணும், எதையாவது சொல்லி தொழியத்தானே வேணும். இப்படி நல்லவங்க இப்படி